அவர் உயிரோடு இருந்து அவர் இறந்ததாக சொன்ன அந்த செய்தியை அவர் படிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டேன். தீயே போச்சு. அட்டைப்படம் முதல்ல ஜெராக்ஸ் 10 ரூபாய்க்கு விற்றாங்க. வாசலில் யார் வந்து நின்னா தெரியுமா? இந்த ஃபிலிப்ஸு நம்ம திமுரு விளம்பரம் போட மாட்டாங்க. முன்னாடியே நக்கீரன் பண்ணியிருந்த விஷயங்களும் அந்த நேரத்தில் ஊரில் ஒன்று தான் நம்ம வீரப்பன் கலாச்சேத்திராவும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். பிஎஸ்பிபி அது, அப்புறம் நம்ம சிவசங்கர் பாபா எல்லோரும் இப்போ அவமே உள்ளே இருக்கான்னா அதுக்கு வந்து அந்த கைங்கரியை நம்ம கருதான். அதாவது எப்படி ஒர்க் ஷாப்புங்கிறது ஒரு மிஷினை கழட்டி பாட்பாட்டாக கழட்டி வெப் சீரீஸில் இதே டைலாகே வரும். அந்த கொடுறது சொல்லும்போது சார் மனசே கேட்குறோம். ரெண்டு மாநிலமும் சேர்ந்து கூட்டு அதிரடிப்படைன்னு போட்டாங்க. ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் நத்தனம் ஆடிட்டாங்க. இந்த காட்டு அதில் கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க தம்பி. இந்த கரண்ட்டு விடுறதும் மிளகாப்பொடி தடவுறது அப்பாவை வந்து மகளோட படுக்க வைக்கிறது இந்த வக்கரம் வந்து நீங்கள் எல்லாம் வீரப்பனை நீங்கள் சுடுங்க சுட்டு பிடிங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க அது வேறு விஷயம். மக்கள் என்ன செஞ்சான்? அரிசி பருப்பு கொடுத்த அரிசி பருப்பு கொடுத்த அரிசி பருப்பு கொடுத்தேன்னா கொஞ்சம் நெஞ்ச அவசர் எவ்வளோ சார். ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்ட ஒரு அதிகாரிக்கு இப்போ எஸ்பி அந்தஸ் கொடுத்து இதே கவர்மெண்ட்டில் இப்போ தான் சார் வழி அனுப்புனாங்க. எந்த அந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவீங்க? ஏன்னா டிஜிபி வந்து எஸ்டிஎஃப்ல இருந்தவர் டிஜிபினார். அதனால் வேறு யாரும் இல்லை, சைலேந்திர பாபு தான். இப்போ 93ல ஃபோட்டோகிராஃபர் உங்களோட நிருபர் போகிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு எப்போ சார் நீங்கள் போகிறீங்க? 96ல தம்பி நம்ம இந்த இப்போ பார்க்குறோம்ல இந்த வீடியோ என் தம்பி. அப்போ வந்து என்னாச்சு 94 95 3 பேர் 3 பேர் கடத்துகிறாங்க. அப்போ அந்த வீடியோ அந்த ஆடியோலாம் கேட்குறேன். இவர் நல்ல ஸ்லாங் இருக்கு, நல்லா பேசுகிற அப்படி, ஏன் இவர் வீடியோவில் உட்கார வைக்கக்கூடாது அப்படி. வீடியோவில் நடிச்செல்லாம் காமிச்சார் அவ்வளோ அட்டகாசமாக. அது நம்ம அது ஆமாம். அந்த அதில் என்னாச்சு, ஒரு நம்ம இந்த மதன்கிட்ட சொல்லி இப்போ ஒரு வீடியோ கேமரா வாங்கணும்னு சொல்லி 136000 நினைக்கேன் அவனை வாங்கி இந்த தம்பிகள் 2-3 பேரை ட்ரைனிங் பண்ணோம். இவங்களை இங்கே வர வச்சு அவன் எங்கள் ஆஃபீஸில் இருந்திருப்பாங்க, அங்கே போய் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரைனிங் கொடுத்தான் 2 மாதம் 3 மாதம் இந்த வீடியோகிராஃபி. ஆ எஸ். அப்போ அது இல்லவே இல்லைல்ல, அந்த மாதிரி கேமராக்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. இல்லை கிடையாது இல்லை. அப்போது அதை ட்ரெயின் பண்ணான். ட்ரெயின் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வந்து மே மாதம் மேயா ஏப்ரல் தெரில பிப்ரவரி மாதம் அப்போ பிளான் பண்ணி அனுப்பிட்டோம். எங்களுக்கு தேவை அவரை மக்கள்கிட்ட உட்கார வைக்கணும்னு. அப்போ வந்து இந்த மீடியம் அடுத்த கட்ட மீடியம் போகிறது தானே அப்படின்னு நினச்சி தான் உள்ளே அனுப்பணும். உள்ளே அனுப்பி அதை பார்த்தா அதில் சரணடைய தயாராக இருக்கேன், யாருக்காவது தைரியம் இருந்தால் வர சொல்லு பேசும் அப்படிமா. அதில் இருக்கும் உங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட. ஆமாம் அந்த வீடியோவில் பேசுவார். ஆமாம் ஆமாம். ஆ எனக்கு போதும் இந்த சரணடையலான்னு இருக்கேன், யாராவது பேச சொல்லு நான் வரேன். தைரியமாக ஒருத்தன் யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தோன்னே அப்போ நான் அதுக்கப்புறம்தான் சரி பேசுவோம். ஏன்னா அந்த காட்டில் ஏன் அந்த முயற்சி எடுத்தோன்னா 93 அந்த 22 பேர் கொலை, அந்த கொலைக்கு பிறகு ரெண்டு மாநிலமும் சேர்ந்து கூட்டு அதிரடிப்படைன்னு போட்டாங்க. அது ஒரு தேவாரம் தலைமையில் இங்கே அங்கே சங்கர் தலைமையில் ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் நர்த்தனம் ஆடிட்டாங்க. இந்த காட்டில் உங்களோட வெப்சீரீஸில் 4th எபிசோடை பார்க்கவே முடியல, அவ்வளோ கொடூரமான சித்திரவதைகளை அவங்க அனுபவிச்சதா அவங்கெல்லாம் கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க தம்பி. அதெல்லாம் ரொம்ப கொடூரம் தம்பி. அவங்க அந்த ஒர்க் ஷாப்பை அவங்க ஃபுல்லாக காமிக்கல, ஒர்க் ஷாப்பு அந்த ஊரில் ஓட்டுறது ஊரில் ஓட்டுறது காமிச்சிருக்காங்க. இந்த கரண்ட்டு விடுறதும் மிளகாப்பொடி தடவுறது சுடுதண்ணியை கொதிக்கிற தண்ணியை மேலே ஊற்றுறது அது அதை விட கொடுமை. அப்பாவை வந்து மகளை மகளோட படுக்க வைக்கிறது, மகளை அண்ணனோட, இப்படி இந்த வக்கரம் வந்து இவங்க எல்லாம் எங்கே இதெல்லாம் எடுத்தேன். இது பூராமே எனக்கு ஒரு கடிதமாக வந்துச்சு 93. அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ட்ரு ஆகிறோம். 22 சுட்டார் நாங்கள் மொதல் படம் போட்டாச்சு அது போயிட்டுருக்கேன்.
இந்த லெட்டர் வந்த பிறகுதான் லெட்டர் அனுப்புனது வந்து காட்டிலேருந்து அனுப்புகிறாங்க. நல்லூர்னு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அதாவது என்னது எழுத்து கூட்டி எழுதுவாங்கள்ல அந்த மாதிரி கடிதம் ஒன்று வந்துச்சு. அதில் 40 பேர் கையெழுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதையும் மக்களை தெரியப்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நிறைய அப்போ முக்கியமான பத்திரிகைகளே சில பத்திரிகைகள் இருக்காங்க. நீங்கள் சொல்ல மாதிரி நேஷனல் வைட் பத்திரிகைகள் இருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் நக்கீரனை அவ்வளோ நம்பிக்கையோட அணுகிறதுக்கு காரணமாக என்ன சார்? அதற்கு முன்னாடி நம்ம நக்கீரனில் என்னென்ன பண்ணியிருந்தோம், ஏன் அவ்வளோ நம்பிக்கையை நக்கீரன் பெற்றது? இது முதல்ல ஆட்ரசங்கர் எதிர்ல தம்பி ஆட்ரசங்கர்னு ஒரு எஸ் எஸ் ஆட்ரசங்கர் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அவன் வந்து தன் கதையை எழுதணும்னு ஆசைப்பட்றான்னு ஜெயிலில் எங்களுக்கு ஒரு செய்தி வருது. சரின்னு என் தம்பி போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் எழுதுகிறேன், உடனே ஒரு மரண தண்டனை கைதியும் சிறையில் அடைப்பட்டிருக்கும் மரண தண்டனை கைதியும் மரண வாக்குமூலம் விரைவு அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணுறேன். அடுத்த நாள் புக்கு வந்து அடுத்த நாள் வாசலில் பூரா ஒரே ஜீப்பு போலீஸ் உள்ளே வருது. கீழே செக்யூரிட்டி சொன்னேன், போலீஸ் எல்லாம் எனக்கு நான் தடுத்தாலும் வரமாட்டேன், உள்ளே வந்துருக்காங்க நான். ஐயய்யா நான் இப்போ இருந்தேன், என்ன விஷயம் என்ன, உள்ளே போய் பேசலான்னு வாங்க. அப்போ வந்து அரியலூர் ரோட்டில் ஆஃபீஸ் சார், இந்த விளம்பரம் ஆ சொல்லுங்கள். யார் சொல்லுங்கள் சார் நீங்கள். இல்லை சார், யாருனாலும் எழுதக்கூடாது சார். எப்படி யாருனாலும் எழுதக்கூடாது சார், எழுதுனா வந்து நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், பத்திரிக்கை சீஸ் பண்ணிடுவோம். என்ன சார் அது, ஏன் அப்படி சட்டம் எதிர்க்கான்? ஆமாம் சார், எழுதக்கூடாது சார், நீங்கள் அதுக்காக தான் வந்தோம் சார். சரி, அடுத்த நாள் அவங்க ஆட்டோ சங்கருங்கிறது கண்டுபிடிச்சி அவன்கிட்டருந்து லெட்ரு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி இதை நீங்கள் போடாதீங்க அப்படின்னு அவன் லெட்ரு அந்த ஒரு உங்கள்கிட்ட பேசினவர் யாருடைய கதையை எழுத போகிறீங்களோ அவர் லெட்டரை கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பாருங்கள் சார், சாரி சார் அப்படின்னு போயிடுவான். அவர் அண்ணன் நான் எழுதலை, சாரி என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவரை ரீச் பண்ணிட்டீங்க. கடிதம் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க சார், சிறையில் இருக்கிற சேலம் சிறையில் இருக்கிற ஆட்டோ சங்கர்கிட்ட அவங்களே ஒரு கடிதம் எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் ரிலீஸ் ஆன உடனே கடிதமும் வந்துருச்சு, அவன்கிட்டருந்து வாங்கிட்டே வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, ரோட வந்துட்டாங்க, பறந்துட்டாங்க. ஏன்னா அது அப்படி மறுபடியும் ஆள் அனுப்பி போய் பாரியா என்ன அவன் லெட்டர் எழுதிக்கானே, அவன் என்னை மிரட்டி வாங்கிட்டாங்கண்ணே, நான் எழுதுறேனே. எப்படி நான் எழுதுறேன், இப்போ எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. நாங்கள் உடனே தான் கோர்ட்டுக்கு போனோம், பரபரப்பாக ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிச்சு, சுப்ரீம் கோர்ட்டு போனோம். சுப்ரீம் கோர்ட்டு தான் அதாவது இந்த கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமையில் நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் இப்போ தி டிபேட் ஒரு செய்தி போடுறீங்க, ஒருத்தர் டிபமேட்டி போடுறார் உங்களுக்கு, அந்த டிபமேட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க வரணுன்னா நாங்கள் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் வர முடியும். ஓகே, 30 வருஷம் ஆச்சு, 94 வாங்கினது, புரியுதா? இந்த ஆட்டோ சங்கர் அதுக்கு முன்னாடி பிரபாரன் உயிரோட மாத்தையா பிரபாரனை சுட்டு கொண்டான்னு ஒரு செய்தி வந்துச்சு. நாங்கள் தான் வந்து அட்டைப்படத்தில், எனக்கு வந்து பிரபாரன் உயிரோடு இருக்கிறதா எனக்கு செய்தி, ஏன்னா எனக்கு சோர்ஸ், என் சோர்ஸ் வந்து என்கிட்ட நான் 2 மணிக்கு போய் சந்திக்கிறேன் தம்பி இருக்கார் அப்படின்ட்டு போயிட்டார் நம்மளால் ஒருத்தர், அது வந்து அவங்க தளபதியில் ஒருத்தர், எனக்கு இதுதான் லீடு. அவர் உயிரோடு இருந்து அவர் இறந்ததாக சொன்ன அந்த செய்தியை அவர் படிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டேன். நான் வந்து நான் தான் அந்த சொன்ன ரேப்பர் கேரி கேச்சர் தீயே போச்சு. அட்டைப்படம் முதல்ல ஜெராக்ஸ் 10 ரூபாய்க்கு விற்றாங்க, 3 ரீப்ரிண்ட்டு 3 தடவை, இப்போ 3 ரூபா பார்த்துருக்கேன். வாசலில் யார் வந்து நின்னா தெரியுமா தம்பி, இந்த பிலிப்ஸு விளம்பரம் பண்ணுறதுக்காக வந்தான். எப்படி அப்போ பிலிப்ஸ்காரன் நம்ம திமிரு, ஆ விளம்பரம் போட மாட்டேன் அது கொஞ்சம் அப்போ வந்து விளம்பரமே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எனக்கு என்னுடைய பேட்டி நிறைய இதில் வந்துச்சு. இது வந்து மக்கள்கிட்ட நான் கொண்டு போவோம், அதாவது இந்த பேசப்படுறதுக்கு காரணங்களில் இது ஒன்று. முன்னாடியே நக்கீரன் பண்ணியிருந்த விஷயங்களும் அந்த நேரத்தில் நீங்கள் ஊரில் ஒன்று தான் தம்பி வீரப்பன் நம்ம பண்ண. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு கலாச்சாரத்தராகவும் நம்ம தான் பண்ணியிருப்போம், பிஎஸ்பி
பிஎஸ்பிபி அது. அப்புறம் நம்ம சிவசங்கர் பாபா, கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் போங்க, பொள்ளாச்சி, சாத்தாங்குளம், காசி, எல்லோரும் இப்போ அவமே உள்ளே இருக்கான்னா அதுக்கு வந்து அந்த கைங்கறியை நம்புற ஆள் தான். இப்போ பொள்ளாச்சியில் இன்னும் 7 பேர் உள்ளே தான் இருக்கான், சாத்தாங்குளமும் உள்ளே தான் இருக்காங்க. சிவசங்கர் பாபா ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கா ஆலையை காணும். இவன் நான் இவன் நம்ம பேர் நித்யானந்தன், நாட்டை விட்டே போயாச்சு, போனதுக்கு நம்ம தான் காரணம், சாபம் விட்டே போயிட்டான். ஆக இது இது வந்து எதுக்குன்னா, 35 வருஷமாக நக்கீரன் ஆரம்பித்த பிறகு இந்த சமூகத்தில் என்னெல்லாம் சமூகத்தை பாதிக்கிற விஷயம் இருக்கோ அது வந்து நக்கீரனுடைய தலையீடு இருக்கும். தலையீடுனா வெளியே கொண்டு வந்தது. அப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு லெட்டர் வருது, அந்த லெட்டர் பர்சனலி உங்களை எவ்வளோ சார் அதில் இன்வால்வ் ஆகும்? அதான் சார், நீங்கள் பொள்ளாச்சியில் எப்படிங்கிறீங்க, 2 CD வந்தது, அதை பார்த்த என்னால் நைட் தூங்கவே இல்லையே. அதே மாதிரி தான் அது கடிதம், அது கொட்டை கொட்டை கொட்டையை எழுதியிருக்காங்க, எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, எங்களை இப்படி பண்ணுறாங்க, கண்ணு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் தூக்கிட்டு போனாங்க, பணமாக கொண்டு வந்து வீட்டில் போட்டு போகிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க, அக்கா மகளை தூக்கிட்டு போயிட்டாங்க, அரிசி கொடுத்தியா பருப்பு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அது என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ தான் ஜேபின்னு நம்ம இதில் ஒசூரில் தம்பி இருந்தார், அவர் தான் நல்லூர் கடிதம் நல்லூருக்கு போக சொன்னார், என்னன்னு பாருங்கள். அந்த தம்பி முதல்ல போய் விசாரித்து வந்தார், 2வது தடவை நான் வீடியோ போய் ஃபோட்டோவோடு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அங்கே தான் அந்த ஒர்க் ஷாப்புங்கிற ஒரு விஷயத்தை எப்படி இவங்க மக்களை துன்பப்படுத்துறதுக்காக ஒர்க் ஷாப் அந்த தம்பி சொல்லுவார் இல்லையே, அதாவது எப்படி ஒர்க் ஷாப்புங்கிறது ஒரு மிஷினை கழட்டி பாட்பாட்டாக கழட்டி வெப் சீரீஸில் இதே டைலாகே வரும். அதே அந்த தம்பி தான் போனது, அது இப்போ அட்வொகேட்டாக இருக்கார். அது அந்த 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 கொடூரத்தை சொல்லும்போது சார் மனசே கேட்கல, என்னடா எப்படி சார் ஒரு அதிகாரிக்கு அப்படியான மனநிலைகள்லாம் வருது. வந்துச்சு இல்லை, அது வீரப்பன் மேலே இருக்க கோபமா இல்லை அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்கரமா? வீரப்பன் மேலே இருக்க கோபம், அதாவது போலீஸை கொண்டு சார், இந்த போலீஸை மட்டும் கை வச்சு உங்களை பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க தெரியுமா சார், ஒருத்தன் சட்டையை பிடிங்களா முடிஞ்சு அவங்க கதை. நீங்கள் போலீஸ் சட்டையை மட்டும் பிடிச்சவன் காலி, நீங்கள் அவன் ஆளே போட்டிருந்தா அப்புறம், அதுவும் இந்த எஸ்பி கோபாலகிருஷ்ணன் ஏதோ 300 ஆடு கதைகள்லாம் பார்த்தோம். அதனால அவங்க அந்த அந்த வெறியே சார், நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா இல்லை இதை இதோட பத்திரிக்கை வெளியே கொண்டு வந்தது அது ஒரு பக்கம், நாம் என்ன பண்ணோம் அந்த மக்கள்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் திரட்டி அவங்க கடிதங்கள்லாம் நிறைய வாங்கி இது எல்லாத்தையும் ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் வச்சு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இங்கே வந்து இங்கே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, இங்கே வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கல, டக்குன்னு நாங்கள் டெல்லியில் கிருஷ்ணயர் இருந்தாங்க அப்போ உச்ச நீதிமன்ற நீதியர், அவர்கிட்ட பாட்சான்னு நம்ம மதுரை பாட்சானா இருந்தார், அவரை வச்சு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுத்து எத்தனை வருஷம் ப்ராசஸ் தெரியுங்களா, 93 98 தான் கமிஷன் போட்டு 2000 தான் நாங்கள் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். எல்லாரையும் பெரிய மண்டபம் வச்சு அவங்க சொல்ல அந்த ஜட்ஜஸ் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு பெண் அதற்கு பிறகு எந்த நீதியும் கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைக்கல. நீங்களே அந்த வெப் சீரிஸ்ல சொல்லியிருப்பீங்க அவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தின ஒரு அதிகாரி கர்நாடகாவில் என்ன போஸ்டிங்ல இருக்காருன்னு. அதை விட சார், ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்ட ஒரு அதிகாரிக்கு இப்போ எஸ்பி அந்தஸ் கொடுத்து இதே கவர்மெண்ட்டில் இப்போ தான் சார் வழி அனுப்புனாங்க. எந்த அந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவீங்க? ஏன்னா டிஜிபி வந்து எஸ்டிஎஃப்ல இருந்தவர் டிஜிபி ஆனார், வேறு யாரும் இல்லை, சைலேந்திர பாபு தான், வேறு யாரும் இல்லை. அவர் என்ன பண்ணார், அவர் எஸ்டிஎஃப் இருந்ததுனால அவருக்கு கீழே பணியாற்றின ஒருத்தர் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, இன்றைக்கி அவர் எஸ்பி ஆகி மோகன் நிவாஸ்னு ஒருத்தர் எஸ்பி அந்தஸ் கொடுத்து அவருக்கு கமிஷன் ஆஃபீஸில் அவருக்கு ஒரு நாள் டேபிள் சேர் கொடுத்து சாயந்தரம் ஃபேர்வெல் நடத்தி அனுப்புனாங்க. அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன் இருக்குது, அவர் அந்த எத்தனை குற்றச்சாட்டு இருக்குது. உங்களோட வெப் சீரிஸ்லேயே ஒரு ஷாட்டில்
அலெக்சாண்டர் பேசுகிறாரு, அவ்வளோ மனித உரிமை மீறல்கள்லாம் ஒன்றும் நடக்கலாம், அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்னு அடுத்த ஷாட்டில் மக்கள் படுற கஷ்டங்கள் எல்லாம் வருது. இல்லை அந்த இன்னும் உயிரோடு இருக்காங்களா தம்பி, பாதிக்கப்பட்டவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க இந்த அந்த பெண்கள், நாங்கள் சித்திரவதைன்னு ரெண்டு புத்தகம் போட்டிருக்கோம். ஆனால் ஒன்றாவது சித்திரவதை புக்கில் அந்த பெண்கள் இந்த கற்பழிக்கப்பட்ட சேதமாக்குனேன், சேதமடைந்த ஒரு அம்மா சொல்லும். அது என்ன, அவங்க படத்தோடைய பேட்டியோடு இருக்குது. காலையில் அந்த பேப்பரை படித்தா என்ன பிடிச்சி, அதில் அது பேப்பர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பூ வாங்கி கொடுத்துருக்கான், பூவை தலையில் வச்சுக்கோ அப்படின்னா ஒருத்தர் எதை எதை செய்யலைன்னா திட்டுவாங்களே அடிப்பாங்களேன்னு நம்ம பூ வச்சுருக்கோம். அப்புறம் பேப்பரில் ஏதோ போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. அவன் புருஷன் செத்து தான் செய்தி வந்திருக்கு, புருஷன் செத்து தான் செய்தி வந்திருக்கு சார். அதுக்கே சார் மா பூ வாங்கி தராங்க, இது என்ன சார் வகுறோம், எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்லை. என்ன இப்படியாண்ணா, நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பாருங்கள், அப்படியே உன் வீட்டில் இது நடந்தால் என்னடா ஆவீங்க, நீ கொண்டுட்டீங்க, கொன்னவனுடைய புருஷன் பொண்டாட்டி உங்கள் கஷ்டத்தில் இருக்கா, அவள் என்ன இப்படி, இது என்ன ரசனை எனக்கு அந்த இது என்ன. எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தினா, இப்போ ஒரு சின்ன திருப்தி சின்னதாக சொல்லணும், இத்தனை வருஷம் கழித்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டோம். மக்கள் அன்னைக்கே நம்ம ஓரளவுக்கு பண்ணோம், வலி வச்சுக்கிட்டே இருக்கோம் தம்பி. இப்படி இந்திய அளவுக்கு போகணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இந்திய அளவுக்கு கொண்டு வச்சிட்டோம்ல. இனி என்னடா பண்ணனா, மக்கள் துயரத்தை கொண்டு வச்சிட்டோம், அந்த மக்களுக்கு ஒரு காசு பணம் பின்னாடி வச்சுக்குவோம். வீரப்பனுக்கு போலீஸ் மேலேயும் இல்லை அங்கே இருந்த அதிகாரிகள் மேலேயும் கோபம் வரத்துக்கும் அவங்க இப்படி நடந்துக்கிட்ட விதம் பெரிய காரணம். அதாங்க என்னங்க, வீரப்பன் அவன் வந்து நான் கொன்னதை நான் என்றைக்குமே மறைக்கலை. நீங்கள் வீரப்பனை நீங்கள் சுடுங்க சுட்டு பிடிங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க, அது வேறு விஷயம். மக்கள் என்ன செஞ்சான், அரிசி பருப்பு கொடுத்த அரிசி பருப்பு கொடுத்த அரிசி பருப்பு கொடுத்தேன்னா கேட்டேன். அப்போது அந்த மக்கள் ரொம்ப அவசரப்பட்டாங்க, அவசரப்பட்டா உங்கள் கொஞ்சம் நெஞ்சு அவசரம் இல்லை. நம்ம வந்து இதில் வந்து ஒரு 5% தான் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் தான் சொல்லியிருக்கீங்களா சார். இன்னும் நீங்கள் பார்த்து கூட முடியாமல் விஷயம் நிறையா இருக்குது. எவ்வளோ இருக்குது தம்பி, எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது, ரொம்ப மனசு மனசெல்லாம் வலிச்சிரும். அதை அந்த இது நாங்கள் வீரப்பன் இது இந்த காட்டில் நாங்கள் போய், ஏன்னா நான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவொடனே இந்த மாதிரி போலீஸால் சித்திரவதைப்பட்டு நஞ்சு போன ஃபேமிலி நமக்கு அடைக்கலம் கொடுத்துருவோம், நஞ்சு போயிருந்தது அதுதான் அடைக்கலம் கொடுத்து நமக்கு உழவு சொல்கிற அவங்கள தான் இருப்பாங்க. ரெண்டு இது கையில் கொடுத்து அந்த என்ன ரெண்டு இருக்குது நீங்கள் கொண்டு போய் கவர்மெண்ட்டை நான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எல்லாருமே விளாண்டாங்க வீரப்பன் பேர சொல்லி, அவங்களுக்கு வீரப்பனோட வேண்டிய இருந்தது வேண்டி இந்த வீரப்பன், ஏன்னா அவன் பேரில் தானே பண்ணணும். மறைவுங்கிறது இப்படி என்கவுண்டர் மூலமாக தான் பண்ணதுங்கிறது உண்மையாக சார் நிறைவாக சொல்லுங்கள், இல்லை உங்களோட செகண்ட் வெப்சீரிஸ் பார்த்து அதை கேட்டுக்கோங்க. ரெண்டாவது ஓகே.